Hi guys! வெல்கம் பேக் டு சேனல் இன்னைக்கு நம்ம இந்த டிராமாவோட பிப்து பாட தான் பாக்க போறோம் சரி வாங்க நம்ம வீடியோக்குள்ள போயிடலாம் லாஸ்ட் எபோடல பாத்தீங்கன்னா இருக்க ஏதோ ஒரு பயம் வந்துட்டு இது போல எங்க ஸ்கூல் டீச்சருக்கும் போலீஸ்க்கும் ஸ்கூல் ஒரு சண்டை நடக்க போகுதுன்ற மாதிரி ஒரு போஸ்ட் போட்டு விட்டு இருப்பான் அதோட ஹெட் ஒரு இராண்டி உள்ள வந்து உள்ள வந்துட்டு இராகிய பாத்து நீ தான் இரா கேக்கும்போது இங்க பேசுற எல்லாத்தையுமே வெளியே இருந்து ஆனா அப்புறம் கேட்டுட்டு தான் இருக்காங்க ஏன்னா வரும்போதே ஒரு மைக்க செட் பண்ணிட்டு தான் வந்திருக்காரு போல ஆனா இங்க இராங்கியை பாத்துட்டுமே கண்டுபிடிச்சிட்டான் உங்ககிட்ட ஒரு மைக் இருக்குதானேன்ற என்ற மாதிரி கேட்க இவர் ஷாக் ஆகுறாரு அண்ணா எல்லாம் பாத்துட்டு அவன் அதுக்குள்ளயுமா கண்டுபிடிச்சான்ற மாதிரி அங்க யோசிச்சுட்டு இருக்கும் இங்க இறகு என்னடா பட்டுனு ஒரு கண் எடுத்து நீட்டிட்டு அதை இப்ப எடுக்குறீங்களா இல்லையான்ற மாதிரி கேட்டு இருக்கான் இவரும் ஒரு நிமிஷம் இரணி ஷூட் பண்ணிடுறாதுன்னு சொல்லி பேசிட்டு இருக்கும் இங்க வெளிய அண்ணனுக்கும் மத்த டீமுக்கும் அந்த மைக்ல பேசுற சவுண்டே கேட்க மாட்டேங்குது என்னன்னு சொல்லி பார்த்தா இங்க இறகு அந்த மைக்கே உடச்சு போட்டுட்டான் அதே சமயம் இப்ப ஷூட் பண்ணலாம்னு சொல்லிட்டு கண்ண பிரஸ் பண்றான் பார்த்தா அதுக்குள்ள இருந்து புல்லட் வரல வெறும் தண்ணி தான் வருது டோர் அதை பார்த்துட்டு பாத்துட்டு தண்ணி ஜில்லுன்னு இருக்குடா அடிக்காதன்ற மாதிரி கத்த இறகியும் சிரிக்கிறான் பரவாயில்லையே நீங்க போலீஸ் தான் நல்லா பண்ணுவீங்கன்னு பார்த்தா ஆக்டிங் கூட நல்லா பண்றீங்களேன்ற மாதிரி இராகி கேட்டுட்டு இருக்கான் இவரும் நான் மட்டும் உனக்கு ஹெல்ப் பண்றேன்றது வெளியே இருக்கவங்களுக்கெல்லாம் எல்லாம் தெரிஞ்சதுன்னு வையன் என்னைய வேலையை விட்டு தூக்கிடுவாங்கடான்ற மாதிரி சொல்லிட்டு இப்ப ரெண்டு பேருமே உட்காந்து பேசிட்டு இருக்காங்க இராகியும் எனக்கு பிடிச்ச அந்த ரெட் பீன் பேஸ்ட் வாங்கிட்டு வந்தீங்களா இல்லன்ற மாதிரி இருக்கும் போது இவரு அம்மா இப்ப அது ரொம்ப முக்கியம் பாரு அடுத்து நீ என்னதான் பிளான் பண்ணியிருக்கேன் ஏற்கனவே அந்த அண்ணா என்னால சமாளிக்கவே முடியல அவன் உன்னோட கேர்ள் ஃப்ரெண்ட் வீட்டுக்கு போய் விசாரிக்கிற அளவுக்கு போயிட்டான் ஆனா நீ என்னோட எதுவுமே கண்டுக்காத மாதிரி இருக்கேன்னு சொல்லி சொல்லும் போது இராகி உடனே அவன் பண்றதுலாம் நல்லதுக்குள்ளதான் இருந்தாலும் பரவாயில்ல நம்ம பாத்துக்கலாம் மாதிரி வரை சொல்லிட்டு அவர்கிட்ட இருந்து ஒரு கண்ணை எடுக்கிறான் நான் உங்களை ஆயுதமே இல்லாம தானே வர சொன்னேன் எதுக்கு இதுன்னு சொல்லி கேட்க அவரும் ஏண்டா கேட்க மாட்டேன் நீ தான யாருக்குமே தெரியாம ஒரு கண்ணை எடுத்துட்டு வர சொல்லி என் கிட்ட சொன்னேன்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காரு சரி சரி ரொம்ப பேசாதீங்க அதுக்கு பதிலாக இந்த கண்ணை வச்சுக்கோங்கன்னு சொல்லி இப்ப இறாக்கி கொடுக்க இவரு உடனே வேணான்னு சொல்லிட்டு நீ பண்ற விஷயம்லாம் எல்லாம் கரெக்டா தான் இருக்கும்னு நான் நம்புறேன் ஆனாலும் நமக்கு இதுல நிறைய பிரச்சனைகள்லாம் வர வாய்ப்பு இருக்குன்ற மாதிரி சொல்லிட்டு இப்ப ரொம்ப டைம் ஆச்சு நான் கிளம்புறேன் ஆனா நான் இப்படியே வெளியே போ நாங்க யாரும் என்ன நம்பவே மாட்டாங்க வேணா என்ன ஒரு அடிமட்டம் அடின்ற மாதிரி சொல்ல இவன் உடனே தூரமா தள்ளி போயிட்டு வார்ம்அப் எல்லாம் பண்ணிட்டு இருக்கான் இவரு பாத்துட்டு டே அந்த அளவுக்கு எல்லாம் சும்மா சின்னதா ஒரு அடி மட்டும் அடி அதுவே போதும் அவங்க நம்பிருவாங்கன்ற மாதிரி சொல்ல இவன் விடுற மாதிரி இல்ல வார்ம் அப் எல்லாம் பண்ணி முடிச்சுட்டு அப்படியே ஓடி வந்து கண்ணத்துலயும் ஒண்ணு வைக்கிறான் இப்ப அப்படியே ரத்த காயத்தோட தான் இவருங்க வந்துட்டு இருக்காரு எல்லாரும் வந்து பாத்துட்டு சார் உங்களுக்கு ஒண்ணும் இல்ல இல்லன்ற மாதிரி கேக்கும்போது இவரும் காண்டி அதெல்லாம் ஒண்ணும் இல்ல அவன் ஒரே ஒரு மட்டும் தான் அடிச்சான்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காரு ஆனாலும் வந்து பாத்துட்டு சரி நீங்க உள்ள போய் ரொம்ப நேரம் ஆச்சு அப்படி என்ன அவன் சொன்னான்ற மாதிரி கேட்கும்போது அவன் பெருசா என்கிட்ட எதுவும் சொல்லல ஆனா நாளைக்கு எதுவும் உங்களுக்கு ஒரு கிஃப்ட் கொடுக்க போறதா மட்டும் என்கிட்ட சொல்ல சொன்னான்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காரு இப்போ அப்படியே அங்க கட் பண்ணி அடுத்த நாள் காலையில கிளாஸ்ல தான் காட்டுறாங்க இராஹி உள்ள வந்ததுமே பசங்க எல்லாருக்கும் அந்த பேக் வீடியோ இருக்கல யாரேனா ஏதோ ஒரு டேப்லெட் சாப்பிடுற மாதிரி அந்த வீடியோவை தான் ப்ளே பண்ணி காட்டிட்டு இருக்கான் இது எதுக்காக இப்போ மறுபடியும் நீங்க எங்களுக்கு காட்டுறீங்கன்னு சொல்லி பசங்க எல்லாரும் கேக்கும்போது என்னதான் இந்த வீடியோவை போஸ்ட் பண்ணது உசாமியா இருந்தாலும் அந்த வீடியோவை எடுத்தது அவ இல்லன்ற மாதிரி இராகி சொல்றான் அவ சும்மா போய் சொல்றான்ற மாதிரி இப்போ கேன் சொல்ல இல்ல அவ சொல்றது உண்மைதான் இந்த வீடியோ எடுத்தது அவ இல்ல ஆனா இதை எடுத்தது உங்கள வேற யாரோ ஒருத்தர் தான் அது யாருன்றதை இப்ப நீங்களே ஒத்துக்கிட்டீங்கன்னா நல்லா இருக்கும் சொல்லும் போது பசங்க எல்லாம் அமைதியாவே இருக்காங்க ஹிராகியும் அதை பாத்துட்டு எனக்கு இது முன்னாடியே தெரியும் நீங்களே வந்து உண்மையை ஒத்துக்க மாட்டீங்கன்றது எனக்கு ஏற்கனவே தெரிஞ்ச விஷயம் தான் ஆனாலும் இப்ப நம்மளுடைய வேலை அது யாரு கண்டுபிடிக்கிறது தானே சொல்லி கேட்கும் போது ஆனா உடனே அதை எப்படி கண்டுபிடிக்க முடியும்னு சொல்லி கேட்கறா இவனும் கிரிமினல்ஸ் கண்டுபிடிக்க வேண்டியது போலீஸோட வேலை தானே அப்ப அவங்கதான் இதை பண்ணணும்ன்ற மாதிரி சொல்லிட்டு கேட்டீங்களா ஆனான் மாதிரி போன்ல சொல்றான் என்னன்னு பார்த்தா ஆனான்க்கு இவன் கால் பண்ணி வச்சுட்டு தான் இதெல்லாம் பேசிட்டு இருக்கான் போல அவரும் இவன் பேசினதெல்லாம் கேட்டுட்டு இப்ப நீ எதுக்காக இதெல்லாம் எனக்கு சொல்லிட்டு இருக்கேன்ற மாதிரி கேக்கும்போது நான் அந்த பேக் வீடியோவை உங்களுக்கு அனுப்பி வைக்கிறேன் அதை நல்லா பாத்துட்டு அந்த வீடியோவை எடுத்தது யாருன்றத நீங்க தான் கண்டுபிடிச்சு சொல்லணும் அதுக்காக உங்களுக்கு இன்னைக்கு நைட்டு எட்டு மணி வரைக்கும் நான் டைம் தரேன் அந்த டைமுக்குள்ள இந்த வீடியோவை எடுத்தது யாருன்னு சொல்லி நீங்க கரெக்டா கண்டுபிடிச்சிட்டீங்கன்னா இன்னைக்கு நைட்டே நான் எல்லா பசங்களுமே ரிலீஸ் பண்ணி வெளியே அனுப்பிடுவேன் அப்படி இல்ல ஒரு நீங்க தப்பான யாரையாச்சும் கண்டுபிடிச்சிங்கன்னா நான் எப்பயும் போல என்னோட பனிஷ்மெண்ட் ஆரம்பிப்பேன் எப்பயுமே ஒருத்தரை கொண்டா மாதிரி இன்னைக்கும் ஒருத்தரை மட்டும் எல்லாம் சாகடிக்க மாட்டேன் நீங்க ஒரு பெரிய போலீஸ் ஆபிசர்ன்றதுனால உங்களுக்கு கிஃப்டா அஞ்சு பேரை நான் இன்னைக்கு கொண்டு மாதிரி சொல்றான் இதை கேட்டு உடனே இங்க பசங்க எல்லாம் அட பாவிகளா எங்களை உயிரோட விடுவீங்களா இல்லையான்ற மாதிரி பாத்துட்டு இருக்காங்க அதே சமயம் ஆனா இவன் சொல்றதை கேட்டு டென்ஷன் ஆகி நீ என்ன பத்தி என்ன நினைச்சிட்டு இருக்கேன்ற மாதிரி கோவமா கேட்க நான் உங்களை பத்தி ரொம்ப பெருமையா தான் நினைச்சிட்டு இருக்கேன் அதான் என்னோட கிஃப்டா இன்னைக்கு உங்களுக்கு அஞ்சு பசங்களை அனுப்பி வைக்கலான் இருக்கேன் என்னோட கிஃப்ட் உங்களுக்கு பிடிச்சிருக்கா இல்லையான்னு சொல்லி கேட்க எங்க அண்ணா எல்லாம் அதை கேட்டு செம்மையா வெறியாயிட்டு இருக்காரு இவனும் சரி சீக்கிரமா உங்களுடைய வேலை ஆரம்பிங்கன்ற மாதிரி சொல்லிட்டு காலை கட் பண்ணிடுறான் இவ இங்க பேசி முடிச்சுட்டு போன கட் பண்ணதுமே வழக்கம் போல கேன் டென்ஷன் ஆகி அஞ்சு பேர் கொல்ல போறேன்னு சொல்றீங்க நீங்க என்னதான் நினைச்சிட்டு இருக்கீங்கன்னு சொல்லி கேட்க இவனும் உனக்கு அஞ்சு பத்தலையா அப்ப நான் பத்தா மாத்திருவோமான்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கான் பசங்க எல்லாம் வெளியாயிட்டு என்ன நீங்க விளையாடிட்டு இருக்கீங்களான்னு சொல்லி கேட்கும்போது உங்களுக்கு போலீஸ் மேல நம்பிக்கை நான் அந்த வீடியோவை யார் எடுத்தீங்கன்னு சொல்லி நீங்களே வந்து உண்மையை ஒத்துக்கோங்கன்ற மாதிரி சொல்றான் அதெல்லாம் நடக்கவே நடக்காதுன்னு சொல்லிட்டு இப்ப அந்த ஒயிட் போட்டிருப்பா இல்லையா அந்த பையன் சொல்லும்போது அப்பனா போலீஸ் மேல நம்பிக்கை வச்சு பொறுமையா இருங்கன்ற மாதிரி சொல்லிட்டு இவன் அப்படியே இருந்து கிளம்பி போயிடுறான் இப்ப அப்படி எங்க ஸ்கூலுக்கு வெளியே தான் காட்டுறாங்க ஆனாலும் அவனுடைய அசிஸ்டன்ட்டும் வந்து அந்த ஸ்விமிங் கிளாஸ் டீச்சர் இருப்பார் இல்லையா அவர்கிட்ட தான் விசாரிச்சுட்டு இருக்காங்க அந்த வீடியோவை காட்டி இது யாரா இருப்பாங்கன்ற மாதிரி உங்களுக்கு ஏதாச்சும்

நீ அந்த கிளப்ல இருக்க அதுவும் உனக்கு வர ரெய்னா மேல போறாம இருந்துச்சுல அப்போ நீதான் அந்த வீடியோ எடுத்தியான்னு சொல்லி கேட்டுட்டு இருக்காங்க அந்த பொண்ணு இதை கேட்டுட்டு சத்தியமா நான் அந்த வீடியோ எடுக்கலன்னு சொல்லி சொல்றேன் ஆனா யாருமே நம்புற மாதிரி இல்ல அப்போதான் அந்த பொண்ணு பக்கத்துல இருக்க இன்னொரு ஒரு பையனை கூப்பிட்டு என்னடா நீ அமைதியாவே இருக்க ஏதாச்சும் பேசு நான் அந்த வீடியோ எடுக்கலன்னு அவங்களுக்கு எல்லாம் சொல்லுன்னு சொல்லி சொல்லும்போது அந்த பையன் என்னடா நான் ஏன் நீ எடுத்திருக்க கூடாது உனக்கு வந்தானே மேல பொறாமையா இருந்துச்சு என்னதான் நீ அந்த கிளப்போட லீடரா இருந்தாலும் எல்லாருக்குமே ரெய்னாவை தான் பிடிச்சிருந்துச்சு அதனால உனக்கு அவ மேல கொஞ்சம் பொறாம இருந்துச்சுல அதனால கூட நீ பண்ணிருக்கலாமேன்ற மாதிரி சொல்லிட்டு போறான் இவ ஓட்டியே விடாம அந்த பையன் பின்னாடியே போயிட்டு அப்பனா அதை நீயும் பண்ணிருக்க கூட வாய்ப்பு இருக்குல்ல ஏன்னா நீதானே தானே அந்த கிளப்புக்கே மேனேஜர்ன்ற மாதிரி கேட்க இவங்க ரெண்டு பேரும் மாத்தி மாத்தி சண்டை போட்டுக்கிறாங்க இதை பசங்க எல்லாரும் பார்த்துட்டு அப்பனா இவங்க ரெண்டு பேர்ல யாரோ ஒருத்தர் தான் இதை பண்ணிருக்காங்கன்னு சொல்லி பேசிட்டு இருக்கும் ஒரே ஒரு ஜெர்சி தெரியறத வச்சு மட்டும் இவங்க தான் இதை பண்ணிருப்பாங்கன்றத நம்மளால கண்டுபிடிக்க முடியாதுன்னு சொல்லி உசாமி சொல்றா இதை கேட்டுட்டு சாரா உடனே அதை நீ சொல்றியா முதல்ல இந்த பிரச்சனைக்கு மூல காரணமே நீ சொல்லி சொல்ல ரெனோட லவ்வர் இருப்பாளையா அந்த பொண்ணு உடனே வந்துட்டு நீ மட்டும் இந்த வீடியோவை போஸ்ட் பண்ணாம இருந்திருந்தீங்கன்னா ரெய்னா இறந்திருக்க மாட்டா அவ மட்டும் இப்போ உயிரோடு இருந்திருந்தானா நமக்கு இப்படி ஒரு நிலமைய வந்திருக்காதுன்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு கிட்ட சண்டை போட ஆனால் இதெல்லாம் பார்த்துட்டு அமைதியாவே இருக்கா ஏன்னா உசாமிக்கு தானே ஃப்ரெண்டு இவளும் அதை பார்த்துட்டு இவ கூட நம்ம காண்டி சப்போர்ட் பண்ணலன்னு சொல்லிட்டு கிளாஸை விட்டு கோச்சிக்கிட்டு வெளியே போயிடுறா அப்போ தான் கயோனாவும் விடாம அவ பின்னாடியே போயிட்டு அந்த ஜேர்சிய வச்சு சந்திக்கப்படக்கூடாதுன்றத நீ எப்படி சொல்றேன்னு சொல்லி கேக்குறா இவ அத கேட்டுட்டு பின்ன வேற என்ன யார் வேணாலும் ஒரு ஜேர்சிய கடன் வாங்கி அதை போட்டுக்கிட்டு ஒரு மெம்பர் மாதிரி உள்ள போலாமேன்ற மாதிரி சொல்லும் போது இவ அப்பதான் யோசிக்கிறா கரெக்ட் இல்ல நம்ம கிளாஸ்ல இருக்க வேற யாரோ கூட இதை பண்ணிருக்கலாம் ஆனா அவங்க யாரு என்னன்றத நம்ம எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு சொல்லி கேக்கும்போது உசாமி இவ பேசுறத கேட்டுட்டு இப்ப நீ எதுக்காக அதெல்லாம் வந்து ஏன்ட்ட பேசிட்டு இருக்க என் மேல உனக்கு என்ன பரிதமம் வந்துருச்சான்னு சொல்லி கேட்கறா இவ உடனே அப்படிலாம் இல்ல எனக்கு ஏன் ரெய்னா இறந்து போனான்றத பத்தி கண்டுபிடிக்கணும் அவளை பத்தி இப்படி ஒரு ஃபேக்கான வீடியோவை யாரு எடுத்து எடுத்தாங்க எதுக்காக எடுத்தாங்கன்றத நான் கண்டுபிடிக்கணும்ன்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கா அதெல்லாம் ஏன் நீ பண்ணணும்னு சொல்லி உசாமி கேட்கும் போது ஏன்னா அவ என்னோட ஃப்ரெண்ட் இல்ல அவ கஷ்டப்பட்டு இருக்கும் போதுதான் அவ கூட இல்லாம அவளை விட்டு அவாய்ட் பண்ணிட்டு போயிட்டேன் ஆனா இப்ப அவ இறந்து போனதுக்கு அப்புறம் அவளை பத்தி நான் உண்மையை கண்டுபிடிக்க வேண்டியது என்னோட கடமைன்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கா நீயும் எனக்கு அதுக்காக ஹெல்ப் பண்ணுவியான்னு சொல்லி கேட்கும் போது இவ என்னடனா வாயவே திறக்க மாட்டேங்கிறா நான் ரெஸ்ட் ரூம் போகணும்ன்ற மாதிரி சொல்லிட்டு உள்ள போயிட்டு கதவு சாத்திட்டு ஏதோ நின்று ஃபீல் பண்ணிட்டு இருக்கா அதே சமயம் இன்னொரு பக்கம் பார்த்தா நேத்துக்கு ஏதோ ஒரு பையன் ஸ்கூலுக்குள்ள இருந்துகிட்டே ஒரு மெசேஜ் ஆன்லைன்ல போஸ்ட் பண்ணாலயா அவ அதே போல இன்னைக்கு ஒரு மெசேஜ் போஸ்ட் பண்ணிட்டு இருக்கான் என்ன பண்ணிருக்கானா இன்ஸ்பெக்டர் அண்ணான் மட்டும் இன்னைக்கு அந்த ஃபேக் வீடியோ எடுத்தது யாருன்னு சொல்லி கண்டுபிடிக்கலனா இந்த ஹை ஸ்கூல்ல இருக்க அஞ்சு பசங்க இன்னைக்கு இறந்து போயிருவாங்கன்ற அந்த விஷயத்தை தான் போஸ்ட் பண்ணி அனுப்பிட்டு இருக்கா அதை பார்த்துட்டு மக்கள் எல்லாருமே அண்ணான பத்தி தான் பயங்கரமா பேசிட்டு இருக்காங்க இப்போ அப்படியே கட் பண்ணி அண்ணானே தான் கட்டுறாங்க அப்புறம் இந்த ஃபேக் வீடியோவை டெஸ்ட்டுக்கு கொடுத்து இதுல எது உண்மை எது பொய்ன்ற மாதிரி டெஸ்ட் பண்ணி பாத்துட்டு இருக்காரு அப்போ அந்த வீடியோவை செக் பண்ணி பாக்குறவரும் என்ன சொல்றாருன்னா இந்த டேப்லெட் பாட்டிலோட லேபிள மட்டும் தான் யாரோ மாத்திருக்காங்கன்றத சொல்றாரு ஆனாலும் இதை கேட்டுட்டு அப்ப அந்த ஜர்க்கின்ல ஏதோ ஆரஞ்சு கலர்ல தெரியுது அது என்னதுன்னு சொல்லி கேட்கும் அது பாக்குறதுக்கு ஏதோ பெயிண்ட் மாதிரி இருக்கிறதா இவரும் சொல்லிட்டு இருக்காரு அப்பதான் கரெக்டா அங்க அண்ணனோட அசிஸ்டன்ட் வந்துட்டு சார் நீங்க தான் இன்னைக்கு ட்ரெண்டிங் டாபிக்லயே இருக்கீங்கன்ற மாதிரி நியூஸ் எல்லாம் காட்டிட்டு இருக்காரு அதுல ஃபுல்லா அண்ணா அந்த வீடியோவை யார் எடுத்தான்றத கண்டுபிடிக்க போறதா சொல்லி தான் போட்டிருக்காங்க இவரும் அதை பார்த்துட்டு அதுக்குள்ள இந்த விஷயம் எப்படி நியூஸ் வரைக்கும் போச்சுன்னு சொல்லி கேட்கும் அதான் நேற்றுக்கு கூட ஒரு பையன் ஸ்கூல்குள்ள இருந்துகிட்டே அங்க நடக்கிறதெல்லாம் சோசியல் மீடியால போஸ்ட் பண்றதா சொல்லியிருந்தான சார் அவன் தான் இதையும் சொல்றாரு இதெல்லாம் கேட்டுட்டு அண்ணா உடனே சரி அந்த பையன் கிட்ட நம்மளால காண்டக்ட் பண்ணி ஏதாச்சும் பேச முடியுமான்னு சொல்லி கேட்கும்போது அதுக்கு அசிஸ்டன்ட்டும் முடியுமே நம்மளும் அந்த சோஷியல் மீடியா நெட்ஒர்க்லயே அவன் கிட்ட மெசேஜ் பண்ணலான்ற மாதிரி சொல்றாரு அண்ணா இது கேட்டோடனே அவன் தலையிலேயே ஒன்று அடிச்சுட்டு இதை முன்னாடியே சொல்ல வேண்டியதானேன்னு சொல்லி கேட்க சரி இப்போ பண்ணுங்க சார்ன்ற மாதிரி சொல்றாரு அண்ணா உடனே இப்போ அந்த ஃபோனை வாங்கிட்டு அந்த ஸ்டூடெண்ட்டுக்கு தான் மெசேஜ் பண்றான் நான் தான் போலீஸ் ஆஃபீஸர் அண்ணான்னு பேசுறேன்னு சொல்லி சொல்லும்போது அந்த பையனும் ரிப்ளை பண்றான் என்ன விஷயம்னு சொல்லி கேட்க நீ உண்மையாவே அந்த ஸ்கூல் ஸ்டூடெண்ட் தானா நீயும் இப்போ அந்த தான் இருக்கியான்னு சொல்லி கேக்கும்போது அந்த பையனும் ஆமா நான் கிளாஸ் த்ரீயோட ஸ்டூடெண்ட் தான் யாருக்குமே தெரியாம ரெஸ்ட் ரூம்ல ஒரு மொபைல் ஒளிச்சு வச்சிருக்கிறதுனாலதான் இதெல்லாம் என்னால பேச முடியுதுன்றத சொல்லிட்டு இருக்கான் ஆனாலும் இதை பாத்துட்டு அங்க ஏதாச்சும் சிசிடிவிலாம் இருக்கான்னு சொல்லி கேக்கும்போது அவனும் ஒரே ஒரு இடத்துல மட்டும் தான் இல்லைன்றத சொல்றான் சரி நான் உங்ககிட்ட ஒரே ஒரு ரெக்வஸ்ட் மட்டும் கேட்கறேன் எங்களுக்கு தெரியாம ஹெல்ப் பண்ண முடியுமான்னு சொல்லி கேட்கும் போது அந்த பையனும் உடனே ஓகேன்னு சொல்லி ஒத்துக்கிறான் இப்ப அப்படியே அங்க கட் பண்ணி மறுபடியும் தான் காட்டுறாங்க அந்த ஸ்விமிங் கிளப்போட மேனேஜர் அப்புறம் ஒரு லீடர்னு சொல்லி ஒரு பொண்ணையும் பையனையும் காட்டினாங்களா உள்ள கூட பசங்க எல்லாருமே அவங்க ரெண்டு பேர் மேலேயும் சந்தேகப்பட்டிருப்பாங்களே அதுல அந்த பையனோட பேர் வந்துட்டு கரண் அந்த பொண்ணோட பேர் வந்து மயூ இப்ப அவங்க ரெண்டு பேரும் பேசிட்டு இருக்கும்போது போது அந்த கரண் கேக்குறான் ஆமா அந்த வீடியோவை நீதான் எடுத்தியா சொல்லுன்னு சொல்லி கேக்கும் போது அவ உடனே சத்தியமா அந்த வீடியோவை நான் எடுக்கவே மாதிரி சொல்றா போய் சொல்லாத எனக்கு ரெய்னாவை உனக்கு நல்லாவே தெரியும் அதனால நீ கோவப்பட்டு எதுவும் போல சொல்லி அவ உடனே ரொம்ப கற்பனை காணாத உன்னை போல ஒரு லூசரை எனக்கு எப்பயுமே பிடிக்காது ஏன் நான் இதெல்லாம் பண்ண மாதிரி சொல்லிட்டு அவ கோவமா அங்கிருந்து போயிடுறா அப்பதான் இந்த பையனோ ஏதோ ஒரு பிளாஷ்பாக் யோசிச்சு பாக்குறான் என்னன்னு சொல்லி பார்த்தா ரெய்னா கரண் மாயும் மூணு பேருமே ஒரு நல்ல ஃப்ரெண்ட்ஸ் தான் போல அந்த டைம்ல மூணு பேருமே ஒன்னா அந்த ஸ்விமிங் காம்படிஷனோட நேஷனலுக்கு செலக்ட் ஆனதுனால ஒரு போய் மூணு பேருமே சாப்பிட்டு பேசிக்கிட்டு இருக்காங்க அப்பதான் கரண் சொல்றான் நீங்க வேணா இதுல ஜெயிக்கலாம் வாய்ப்பு இருக்கு ஆனா எனக்கு அது போல வாய்ப்பு இல்லைன்னு சொல்லி சொல்லும்போது போது இதை கேட்டுட்டு நீ ஏன் எப்பயுமே இது போல நெகட்டிவாவே இருக்க இவன் சின்ன வயசுல இருந்து இப்படிதான் எப்பயுமே பாசிட்டிவா எதையுமே யோசிக்கவே மாட்டான்னு சொல்லிட்டு ரெய்னா கிட்ட சொல்லிட்டு இருக்கா அப்படியே அடுத்த நாள் பார்த்தா கரண் ஸ்கூல்ல இருந்து வெளியே வரும்போது ஒரு மூணு பசங்க அவங்க கிட்ட வந்துட்டு நீ ரெய்னாவை லவ் பண்றியான்ற மாதிரி கேக்குறானுங்க இவனும் அப்படிலாம் இல்ல நாங்க சும்மா ஃப்ரெண்ட்ஸ் தான் சொல்லி சொல்லும் போது அவனுக்கு என்னடானா அது நம்ம அம்மா இவனை போட்டு அடிக்க ஆரம்பிச்சிடறானுங்க அதுவும் கரெக்டா காலையே அடிப்படுவோம் இவன் அதுக்கப்புறம் ஹாஸ்பிட்டல்ல தான் போய் அட்மிட் ஆயிருக்கான் அப்ப அங்க மயு அவனை வந்து பாத்துட்டு நீ ஓகேவான்னு சொல்லி கேக்கும்போது இவனுக்கு என்ன கோவம் தெரியல நீ முதல்ல இங்க இருந்து கிளம்புன்ற மாதிரி சொல்லி அவளை அனுப்பி அனுப்பி விட்டுடுறான் போனதுமே அப்பதான் கரெக்டா இன்னொரு பொண்ணு கதவு திறந்துகிட்டு உள்ள வரா அது வேற யாரும் உள்ள கயோனா தான் ஆனா இவன் வந்தது யாருன்னு சொல்லி பார்க்காம அவன் தான் சொல்லி நினைச்சுட்டு அங்க பக்கத்துல ஒரு கூடிய தூக்கி அடிக்க அது கரெக்டா கயோனாவோட மூஞ்சிலேயே போய் அடிக்குது சமையல் வர வலிச்சிருச்சு போல இவன் அப்பதான் திரும்பி பாக்குறான் எதுக்கு உனக்கு இவ்ளோ கோவம் செம்மையா வலிக்குதுன்ற மாதிரி சொல்லிட்டு கயோனாவும் இப்ப உள்ள வந்துட்டு அவனுக்கு இன்னைக்கான கிளாஸ்ல நடந்த நோச்ச தான் குடுக்குறான் இவனும் அதை வாங்கி வச்சுட்டு ரொம்ப தேங்க்ஸ்ன்னு சொல்லிட்டு அடிச்சதுக்கு சாரி வேற கேட்கறான் கயோனா பாத்துட்டு சரி பரவாயில்ல ஆனா நீ ரெய்னாவை காப்பாத்தினதுக்கு ரொம்ப நன்றின்ற மாதிரி சொல்றா இவனுக்கு ஒண்ணுமே புரியல எதுக்கு நன்றின்னு சொல்லி கேட்கும் போது ஏன்னா நீ அந்த பசங்க கிட்ட அடி வாங்கி ஹாஸ்பிட்டலுக்கு வந்ததுனால போலீஸ் இந்த விஷயத்தை பத்தி விசாரிக்க ஆரம்பிச்சிட்டாங்க அதனால அந்த பசங்க இனிமே அவளை மாட்டாங்க அதனால அவ சேஃபா தானே இருப்பா சோ அவளை ப்ரொடெக்ட் பண்ணதுக்கு ரொம்ப தேங்க்ஸ் இனிமேலும் நீ அதே போல அவளை ப்ரொடெக்ட் பண்ணு சொல்லி சொல்ல இவன் பாக்குறான் இது போல கால வச்சுக்கிட்டு என்னால எப்படி இனிமே அவளை ப்ரொடெக்ட் பண்ண முடியும்னு சொல்லி கேக்க ஏன் முடியாது நீ வேணா அந்த கிளப்போட மேனேஜர் ஆயிடு அப்போ நீ பக்கத்துல இருந்து ரெயினாவை பாத்துக்கலாம்ல உனக்கு மேனேஜர் ஆகிறதுக்கான தகுதியும் இருக்கு திறமையும் மாதிரி சொல்லிட்டு இருக்கும்போது இந்த பொண்ணு ஏன் மாதிரி இருக்கான் சாரி நான் ஏதோ தெரியாம பேசிட்டேன்ற மாதிரி சொல்லிட்டு அங்க இருந்து கிளம்பி போயிடுறா அவ போனதுக்கு அப்புறமா தான் இவனுமே யோசிச்சிருப்பான் இவன் சொல்ற ஐடியாவும் நல்லா தான் இருக்குன்ற மாதிரி யோசிச்சவன் அதுக்கப்புறமா தான் போய் அந்த கிளப்ல ஒரு மேனேஜரா ஜாயின் பண்ணிருப்பான் அதோட ரெய்னா கூடவே இருந்து இவன் அவளுக்கு நிறைய ஹெல்ப் எல்லாமும் பண்ணிருப்பான் அதை இதெல்லாம் பார்க்கும் அப்ப மயூக்கு தான் சமகாண்டா இருந்திருக்கும் அப்படி ஒரு நாள் ரெய்னாவும் கரணும் நின்னு பேசிட்டு இருக்கிறது தான் வெளியே கயோனா இருந்து பாத்துட்டு போட்டோ எல்லாம் எடுத்துட்டு இருந்திருப்பா அப்போ ரெய்னா உள்ள இருந்து கயோனா வெளியே நின்னு போட்டோ எடுக்கிறத பாத்துட்டு இவ மறுபடியும் இங்க வந்துட்டான்ற மாதிரி கரண் கிட்ட சொல்லும் போது அவனும் பாத்துட்டு ஓ அவ தானே அவதான் எனக்கு இங்க மேனேஜரா ஜாயின் பண்ணலான்ற ஒரு ஐடியாவே கொடுத்தா அவ ரொம்ப நல்ல பொண்ணுதான் ஆனா நம்ம கிளாஸ்ல தான் எல்லாரும் அவளை அடிம மாதிரி ட்ரீட் பண்றாங்கன்னு சொல்லி சொல்லும் போது ரெய்னா இதை கேட்டுட்டு அவளை உனக்கு இந்த ஐடியாவை கொடுத்தா அப்போ நானும் போய் அவளுக்கு ஒரு தேங்க்ஸ் சொல்லிட்டு வந்துடுறேன் மாதிரி சொல்லியிருந்திருப்பா இது எல்லாத்தையும் தான் இப்ப கரண் இங்க யோசிச்சு பிடிச்சி பார்த்து நின்று ஃபீல் பண்ணிட்டு இருக்கான் இப்போ அப்படியே கட் பண்ணி கயோனாவை காட்டுறாங்க அவள் உசாமியா வெளியே கூட்டிகிட்டு வந்துட்டு இன்னொரு ஒரு பையனை கூப்பிட்டு வச்சு அன்னைக்கு நேஷனல்ஸ் நடக்கும்போது நீயும் தானே அங்கே இருந்தேன்ற மாதிரி கேட்குறா அந்த பையன் இதை கேட்டுட்டு இப்போ நீ என்ன என்ன சந்தேகப்படுறியான்னு சொல்லி கேட்கும் போது இல்ல இல்ல நான் உன்ன சந்தேகப்படல ஆனா உன்கிட்ட மத்த பசங்களை பத்தி நான் விசாரிக்கணும் அன்னைக்கு நீ அங்க நேஷனல்ஸ்ல வீடியோலாம் எல்லாம் எடுத்துட்டு அங்க ஜின்னு தானே இருந்தான்ற மாதிரி கேக்குறா இந்த பையனும் அப்பதான் கொஞ்சம் யோசிச்சு பார்க்கறான் உண்மையாவே அங்க ஜின்னுன்ற ஒரு பையன் இருந்திருப்பான் போல ஆமான்னு சொல்லி கையுனா கிட்ட சொல்லிட்டு இருக்கும் அத பின்னாடி வந்து ரெண்டு மூணு பொண்ணுங்க கேட்டுடுறாங்க கேட்டதும் சும்மா இல்லாம இப்ப சாரா என்ன பண்றா நான் நேரம் உள்ள போயிட்டு அந்த ஜின் பையனை கூப்பிட்டு அங்க வெளியே உன்னதான் சந்தேகப்பட்டு விசாரிச்சிட்டு இருக்காங்கன்ற மாதிரி அவன் கிட்டயே போட்டு விட்டுடுறா இப்போ கயோனாவே உள்ள வந்துட்டு அந்த பையனை பார்த்து அன்னைக்கு நேஷனல்ஸ் நடக்கிற இடத்துல நீயும் தானே இருந்த அதுவும் நீ தான் அந்த ஜெர்சியை கூட போட்டுட்டு இருந்த அப்போ எதுக்காக நீ அங்க வந்தேன்னு சொல்லி கேட்க பசங்க எல்லாருமே இப்போ இவன் பக்கமா திரும்பி இவனை சந்தேகப்பட ஆரம்பிச்சிடுறாங்க இதோட இந்த டிராமாவோட பிப்த் பார்ட் முடியுது இதுக்கப்புறம் என்ன நடக்க போகுதுன்றத நம்ம நெக்ஸ்ட் பார்ட்ல பாத்துக்கலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க